ஹலோ யூஸ், வெல்கம் டு சேவிங்ஸ் தமிழா. ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் பேரில் தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஹெல்த் அதுக்கான எடுக்கிற நம்ம இன்சூரன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம், சப்போஸ் உங்கள் மேரேஜ் ஆகிருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம், சப்போஸ் மேரேஜ் ஆகி ஒரு கிட்டில் ரெண்டு கிட் இருக்காங்கன்னா, ஸோ நாலு பேர் அப்படின்னா டூ அடல்ட்ஸ் டூ சில்ட்ரன் சொல்லுவாங்க, ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க, அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக போஸ்ட் கோவிட் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்றது. ஸோ நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக இன்சூரன்ஸ் இல்லைன்னும் போது ஒன்று நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை கோல்டு இதெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம லிக்விடேட் பண்ணி அந்த எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எங்கே இம்பேக்ட் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு குறி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட் வந்து ஒரு சடன் எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சியில் வந்து இம்பேக்ட் ஆகி எல்லா சேவிங்ஸுமே போயிடுது, திருப்பி அதை ரீபில்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக எந்த கம்பெனின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் நம்ம வந்து எவ்ரி இயர் ஒரு ரெண்ட் பே பண்ணுற மாதிரி பே பண்ணுறோம் அப்படின்னா, 80D அப்படின்ற செக்ஷன் படி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். எனி ப்ராப்ளம் அப்படின்னும் போது வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்சூரன்ஸில் ஒரு நிறைய பேர் டவுட் வரும், சார் நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், அங்கே நான் போகிறேன், போன உடனே வந்து பில்லு கொடுத்து நான் க்ளைம் பண்ணணுமா, இல்லை டேரெக்டாகவே வந்து அந்த கம்பெனி வந்து எங்களுக்கு கேஷ்லெஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்போலோவாக இருக்கட்டும், இல்லை ராமச்சந்திராவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மியாட்டாக இருக்கட்டும், இல்லை காவேரி ஹாஸ்பிட்டல், இந்த ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் குளோப் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதுமாரி கவரேஜ் இருக்க அந்த இன்சூரன்ஸ் டைப் இருக்க கம்பெனிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் போனோடனே ஃப்ரண்ட்டில் ஒரு இன்சூரன்ஸ் டெஸ்க் இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து என்கிட்ட இதுமாரி வந்து கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணுறதுனால, ஸோ தே வில் பி டேக்கிங் கேர் எவ்ரி திங். ஸோ இல்லை அப்படின்னும் போது ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டலில் வீட்டு போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அந்த பில்ஸ்லாம் வாங்கி டிஸ்சார்ஜ் சம்மர்லாம் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க வித்தின் ஒரு 30 or 45 days டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி, சரியா? ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவும் மேண்டேட்ரி, நீங்கள் எடுக்கலாம், தயவுசெய்து எடுங்க. இதை பற்றி எதனா டவுட் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.